ஹாய், ஹலோ, வெல்கம் டு ராதி ரெசிபீஸ். இன்னைக்கு ராதி ரெசிபீஸில் கொண்டக்கடலை குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொண்டக்கடலை குருமா இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க கொண்டக்கடலை குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இரநூறு கிராம் கொண்ட கடலையை 8 மணி நேரம் ஊற வச்சு உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது, இதில் 8 பல் பூண்டோட ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சியை சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 மூடிக்கும் கொஞ்சம் குறைவான தேங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காவை துருகுனா 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வரணும், அந்த அளவுக்கு தேங்காவை எடுத்துக்கணும். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் அளவு, கொஞ்சம் போல் கொத்தமல்லி, 3 பச்சை மிளகாய், 1 லெமன் எடுத்து வச்சுருக்கிறேன். யூஸ் பண்ணும்போது லெமன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் சாறு எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் போல் கறிவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு 1 இலை, 1 பட்டை 1 இன்ச்சு, 4 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 4 லவங்கம், 1 அன்னாசிப்பூ, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, உப்பு தேவையான அளவு. கொண்டக்கடலை குருமா வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வேக வச்சு வச்சிருக்க கொண்டக்கடலையிலிருந்து கொஞ்சம் போல் கொண்டக்கடலையை எடுத்து தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். அடுத்ததாக தேங்காவையும் அரைச்சிக்கலாம். அதுக்கு தேங்காவை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். தேங்காய் கூடவே சோம்பையும் கசகசாவையும் ஆட் பண்ணிவிட்டு தேங்காவை அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கொண்டக்கடலை குருமா வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி குருமா வைக்கும் போது நல்ல ஃப்ளேவர் தரும். நான் இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி தான் குருமா ரெடி பண்ணுறேன். நல்லெண்ணெய்க்கு பதிலாக வீட்டில் இருக்க வேறு எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போது தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்த பட்டை, இலை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, அன்னாசிப்பூ இது எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சுக்கலாம். அடுத்ததாக பச்சை மிளகாயை கீறிட்டு ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாயில் காரம் கொஞ்சம் குறைவாக இருந்துச்சுன்னா 4 பச்சை மிளகாய் போல் ஆட் பண்ணிக்கோங்க. குருமா பொறுத்தளவில் அதிகப்படியான மசாலா பொடியும் மிளகாய் பொடியும் ஆட் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் நம்ம மிளகாயை வந்து அதிகமாக ஆட் பண்ணிக்கிறோம். குருமாவோட காரம் பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது காரம் வந்து லைட்டாக ஃபீல் பண்ணணும், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃப்ளேவரில் இருக்கக்கூடாது. பச்சை மிளகாய் வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் போல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட கலர் லைட்டாக மாறுற வரைக்கும் வதக்கிக்கணும். வெங்காயத்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போது இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் மிளகாத்தூளையும் மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா தூள் சேர்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த டைமில் 1/2 டீஸ்பூனுக்கு குறைவான அளவுக்கு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மேக்ஸிமம் கரம் மசாலா தூள் சேர்க்க மாட்டேன், எப்பயாச்சும் தான் சேர்த்துப்பேன். சேர்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் சொன்ன அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் மஞ்சள் தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். மிளகாய்த்தூள் நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இது வந்து வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற மிளகாய்த்தூள் தான், காரம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது, அதனால 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். நார்மல் காரம் இருக்கிற மிளகாத்தூளாக இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. மிளகாத்தூளையும் தனியாத்தூளையும் தனித்தனியாக சேர்த்துக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளையும் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளையும் சேர்த்துக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை வதக்கிக்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா பசைஞ்ச மாதிரி வதங்கி வந்துருச்சு.
இப்ப கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலையும் வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண தண்ணியையும் ஒன்றாவே சேர்த்துக்கலாம். குருமாக்கு தேவையான அளவு தண்ணீர் ஆட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக குருமாக்கு சேர்க்குற தண்ணியை விட கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்சிருக்கிற கொண்டக்கடலையை சேர்க்கும் போது குருமா நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். அதனால தண்ணி வந்து கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு உப்போட அளவு செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி கொண்டக்கடலை வேக வச்சதில் உப்பு சேர்த்துருக்கோம். வெங்காயம் வதக்கும் போதும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால உப்பு டேஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு குருமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சுக்கலாம். குருமா கொதிக்க ஆரம்பித்ததும் அரைச்சி வச்சிருக்கிற கொண்டக்கடலையை குருமாவில் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு 2-3 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கணும். கொண்டக்கடலை குருமாவில் கொண்டக்கடலை கொஞ்சம் எடுத்து அரைச்சி சேர்க்கும் போது குருமாவோட அளவு பார்த்திங்கன்னா நமக்கு அதிக அளவில் கிடைக்கும். நல்லா திக்னஸாகவும் இருக்கும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தான் இதை வந்து அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தேங்காய் சோம்பு கசகசா சேர்த்து அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துட்டு தேங்காய் விழுது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தேங்காவை 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். கட் பண்ண கொத்தமல்லியை தூவி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக லெமன் சாறு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க டேஸ்டியான கொண்டக்கடலை குருமா ரெடி ஆகிட்டு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செய்து பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே பெல் பட்டனை அழுத்திடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.